எஸ்எஸ்சி படிக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம ரெண்டு கொஸ்டின் அனலசிஸ் பண்ணி வச்சு ரெண்டு வீடியோ போட்டிருந்தோம், சரிங்களா? அதில் ஸ்ட்ராட்டஜி கேக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சோம். அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு ப்ளஸ் மியூசிஷியன்ஸ், சரிங்களா? இவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாகவேவும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, மெமரி பண்ணுறது தான் நம்ம வேலை, சரிங்களா? எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு யார் யார் ஃபேமஸ் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஃபேமஸ் மியூசிஷியன்ஸ் அண்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், சரிங்களா? அது ஃபுல்லாகவே மெமரி யூனிட்ஸ் தான், சரியா? சரி, ஃபஸ்ட்டு பேசிக்காக இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கிளாசிக்கல் மியூசிக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்தியன் கிளாசிக் மியூசிக்கில் ரெண்டு டைப்பு. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா கர்நாட்டிக் மியூசிக், இன்னொன்று ஹிந்துஸ்தானி மியூசிக். கர்நாட்டிக் மியூசிக்ன்றது சவுத் இந்தியாவில் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது, சரிங்களா? மொத்தம் 72 ராகாஸ் இருக்குது, நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதில் மேஜராக வந்து பார்த்திங்க அப்படின்னா, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் தபைலா, மிருதங்கம், வீணா, ஃப்ளூட்டு, சரிங்களா? இந்த மாதிரி எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே, ப்ளோயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் யூஸ் பண்ணுறாங்க, பெர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, இது போக உங்களுக்கு ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் யூஸ் பண்ணுறாங்க, சரிங்களா? அப்போ எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கர்நாடிக் மியூசிக்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஹிந்துஸ்தானி மியூசிக்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு நார்த் இந்தியாவில் அதிகமாக யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஹிந்துஸ்தானி மியூசிக் தான். இதில் மேஜர் ராகாஸ் வந்து 6 இருக்குது, நிறைய ராகாஸ் இருக்குது. அதில் மேஜராக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 ராகாஸ், இந்த இதை பார்த்து வச்சுக்கோங்க. இது ஒரு ஸ்டாட்டிக் கொஸ்டின் தான், சரிங்களா? கர்நாடிக் மியூசிக்கில் இருக்க டோட்டல் ராகாஸ் வந்து 72. அதே மாதிரி ஹிந்துஸ்தானி மியூசிக்கில் இருக்கிறது வந்து மேஜர் ராகாஸ் 6. இதில் ஒரு சிலர் 300 சொல்கிறாங்க, ஒரு சிலர் 400 சொல்கிறாங்க. ஆனால் மேஜர் ராகாஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 ராகாஸ் இருக்குது, சரியா? சரி, இப்போ சப்ஜெக்டுக்குள்ளே போயிடுவோம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் சாந்தூர், சரிங்களா? சாந்தூர் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இதில் வந்து சிறந்து விளங்குறவங்க யாரெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பண்டிட் சிவகுமார் சர்மா, இவரோட பையனும் ராகுல் சர்மா அப்படின்றவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இப்போ ஃபேமஸ் ஆகிட்டு வராரு, சரிங்களா? தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பஜன் சோஃபாரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உல்காஸ் பப்பட், அதுக்கப்புறம் தருண் பட்டாச்சாரியா. இந்த நாலு பேரும் ரொம்ப ரொம்ப முக்கியம் சாந்தூர் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்தளவு, சரிங்களா? சாந்தூர் சந்தனம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிவகுமார், நடிகர் சிவகுமார் வந்து சந்தனம் பூசியிருப்பார், ஏதோ ஒன்று ஞாபகம் வச்சுக்க வேண்டிதான், சரிங்களா? சிவகுமார் சர்மா சாந்தூர். அதுக்கப்புறம் பஜனை பாடுறப்ப சந்தனம் வச்சுருப்பாங்க, பஜன் சஃபோரை, சரிங்களா? அடுத்து உல்காஸ் பஃபட்டு, சரிங்களா? பஃபட்டு பக்தியாக இருக்கிறப்ப சந்தனம் பூசுவாங்க, பஃபட்டு பக்தி, ஏதோ ஒன்று ஞாபகம் வச்சுக்க வேண்டிதான், சரிங்களா? தருண் பட்டாச்சாரியா, இப்போ மொத்தம் 4 பேர் இருக்காங்க. இந்த 4 பேருமே சாந்தூருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. சாந்தூர், சிவகுமார், பஜன் சஃபாரி, உல்காஸ் பஃபட், அதுக்கப்புறம் தருண் பட்டாச்சாரியா. சரி, இந்த 4 பேருமே சாந்தூர் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் சிறந்து விளங்கக்கூடியவங்க. அடுத்த ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சாரோட் அப்படின்ற ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இதில் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முஸ்லீம் நேம்ஸாக இருக்கும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கிறவங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், அலாவுதீன் கான், அலி அக்பர் கான், அஜ்மத் அலி கான், அதுக்கப்புறம் பகதூர் கான், ஜாரின் எஸ் சர்மா. இந்த 4 பேருமே பாருங்கள் கான் கான்னு முடியுது. அலாவுதீன் கான், அலி அக்பர் கான், அஜ்மத் அலி கான், பகதூர் கான், சரிங்களா? இப்போ இவங்க 4 பேருமே சாரோத்தில் கான் கான் முடியுது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாரின் எஸ் சர்மா, சரியா? இந்த 5 பேரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாரோட். இப்போ சாரோட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்னு ஞாபகம் வச்சுங்க, சாரோத் கான், சரிங்களா? சாரு கான் மாதிரி சாரோத்னாலே கான். என்னென்ன கான் வர்றாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அலாவுதீன் கான், அலி அக்பர் கான், அஜ்மத் அலி கான், பகதூர் கான், சரியா? எல்லாமே ஏ தான், சரியா? அடுத்து பி, கடைசி லெட்டர் இஜெட்டு, ஜாரின் எஸ் சர்மா, புரியுதா? அலாவுதீன் கான், அலி அக்பர் கான், அஜ்மத் அலி கான், பகதூர் கான், அதுக்கப்புறம் ஜாரின் எஸ் சர்மா. இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சாரோட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஃபேமஸான மியூசிஷியன்ஸ். சரி, நெக்ஸ்ட் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் சித்தார், ரிப்பீட்டட் கொஸ்டின், பண்டிட் ரவிசங்கர். சித்தாரில் சிறந்து விளங்குறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பண்டிட் ரவிசங்கர். அதுக்கப்புறம்
அனுஷ்கா சங்கர், உஸ்தத் விலயத் கான், அதுக்கப்புறம் உஸ்தத் இம்ரான் கான், அதுக்கப்புறம் நிக்கில் பானர்ஜி. சரிங்களா, இதில் அஞ்சு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சித்தார் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் சிறந்து விளங்கக்கூடியவங்க. ரிப்பீட்டர் குவஸ்டின் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பண்டிட் ரவிசங்கர். சித்தார் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் சிறந்து விளங்குறவர் யார் அப்படின்னா பண்டிட் ரவிசங்கர். சரிங்களா, ரவிசங்கர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனுஷ்கா சங்கர், ரெண்டு பேருமே சங்கர் சங்கர், பண்டிட் ரவிசங்கர், அனுஷ்கா சங்கர், அப்புறம் ரெண்டு உஸ்தத், உஸ்தத் விலயத் கான், அதுக்கப்புறம் உஸ்தத் இம்ரான் கான், அதுக்கடுத்தது நிக்கில் பானர்ஜி. சரிங்களா, இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சித்தாரில் சிறந்து விளங்கக்கூடியவங்க. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பாருங்கள், ரெண்டு சங்கர் பண்டிட் ரவிசங்கர், அனுஷ்கா சங்கர், அப்புறம் ரெண்டு உஸ்தத், உஸ்தத் விலயத் கான், உஸ்தத் இம்ரான் கான். சரிங்களா, அதுக்கப்புறம் நிக்கில் பானர்ஜி. புரியுதா, இவங்க மூணு பேர் சாரி அஞ்சு பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சித்தார் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் சிறந்து விளங்கக்கூடியவங்க. அடுத்தது சர்பஹார், சர்பஹார் மூணே பேர் தான், சர்ரு புர். சரிங்களா, சர்பஹார் அங்கே சர்ரு, இங்கே புர், அன்னபூர்ணா தேவி. சரிங்களா, அன்னபூர்ணா தேவி. அடுத்து இம்ரான் கான், இர்ஷத் கான். சரிங்களா, இர்ஷத் கான், அன்னபூர்ணா தேவி, ஒரே ஒரு லேடி, ஃபர்ஸ்ட் லேடி இப்போ தான் படிக்கிறோம், சர்பஹார், அன்னபூர்ணா தேவி. சரிங்களா, இதுக்கு முன்னாடி ஒரு லேடி படித்தோம், என்ன படித்தோம் அப்படின்னா அனுஷ்கா சங்கர், ரவிசங்கர், அனுஷ்கா சங்கர். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அன்னபூர்ணா தேவி. சர்பஹாரில், சர்பஹாரில் அங்கே சர்ரு, இங்கே பொர் அப்படிங்க ஆவச்சுங்க, சர்பஹார், அன்னபூர்ணா தேவி. அடுத்து இம்ரத் கான், இர்ஷத் கான். சரிங்களா, இவங்க மூணு பேரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்பஹார் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து சிறந்து விளங்கக்கூடியவங்க. அதுக்கப்புறம் ருத்ரவீணா, ருத்ரவீணா, ருத்ரவீணாவை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசாத் அலிகான், ஜோதி ஹெட்ஜு, அதுக்கப்புறம் ஜியா முகமுதீன் தாகர், ஜியா முகமுதீன் தாகர், இந்த மூணு பேரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ருத்ரவீணாவில் சிறந்து விளங்கக்கூடியவங்க. ருத்ரவீணா, அசாத் அலிகான். சரிங்களா, அசால்ட்டாக ருத்ரவீணாவை வாசிப்பார், அசாத் அலிகான். சரிங்களா, அடுத்து ஜோதி ஹெஜ்ஜு. சரியா, அசால்ட்டா, ஜோதி, ருத்ரவீணா. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜியா முகமுதீன் தாகர். சரியா, இப்போ மூணு பேரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ருத்ரவீணா, இது ரெண்டும் ஈஸியாக ஞாபகிக்கலாம், அசால்ட்டா, ஜோதி, ருத்ரவீணா, இப்படி ஞாபகிச்சுக்கோங்க. அடுத்தது இவர் பேரை மட்டும் தனியாக ஞாபகிச்சுக்கோங்க, ஜியா முகமுதீன் தாகர். சரியா, ஜியா முகமுதீன் தாகர். அப்போ மூணு பேர் யாரெல்லாம், அசாத் அலிகான், ஜோதி ஹெஜ்ஜே, ஜியா முகமுதீன் தாகர், எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ருத்ரவீணாவில் சிறந்து விளங்கக்கூடியவங்க. சரி, அடுத்தது வீணா, வீணா இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிட்டி பாபு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுந்தரம் பாலச்சந்தர், அடுத்தது இமானி சங்கர சாஸ்திரி, அதுக்கப்புறம் துரைசாமி ஐயங்கார். சரிங்களா, எல்லாமே தெரிஞ்ச நேம் தான். இப்போ வீணான்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சிட்டி பாபு, சரிங்களா, அடுத்தது சுந்தரம் பாலச்சந்தர். சரிங்களா, சிட்டி பாபு, பாலச்சந்தர், சங்கர சாஸ்திரி, துரைசாமி ஐயங்கார், துரைசாமி ஐயங்கார், இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீணால் சிறந்து விளங்கக்கூடியவங்க. சரி, அடுத்தது மோகன் வீணா, கண்டுபிடிச்சவர் பேர் மோகன், அதனால் அவரோட பேரே வந்துருச்சு. இது கிட்டாரும் வீணையும் சேர்ந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அதில் சிறந்து விளங்குற ஒரே ஒருத்தர் தான் பண்டிட் விஸ்வமோகன் பட்டு, இவர் தான் கண்டுபிடிச்சார். சரிங்களா, இவருக்கு கிராமி அவார்டு கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஏ மீட்டிங் பை த ரிவர் அப்படின்ற ஒரு கான்செப்ட். சரிங்களா, இதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு கிராமி அவார்டும் கொடுத்துருக்காங்க. சரி, அப்போ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான். மோகன் வீணா அவர் பேரில் இருக்குது, மோகன் பட்டு. சரிங்களா, பண்டிட் மோகன் பட்டு, அவர் தான் கண்டுபிடிக்கவும் செஞ்சார். எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிராமி அவார்டு வின்னரு ஏ மீட்டிங் பை த ரிவர் அப்படின்ற ஒரு ஆல்பம் கான்சர்ட் நடத்தியிருக்கார். சரி, அடுத்தது சாரங்கி, சாரங்கியை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்டிட் ராம் நாராயணன். அடுத்தது சாக்கூர் கான், அதுக்கப்புறம் ரமேஷ் மிஸ்ரா, அடுத்தது உஸ்தத் சுல்தான் கான், அதுக்கப்புறம் துருபா கோஸ். சரிங்களா, துருபா கோஸ், சாரங்கி. சரியா, சாரங்கி,
ராம் ரங்கின்னு வருதா, ராம் நாராயணன், சரிங்களா, ரா ராம் நாராயணன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாக்கூர் கான், ரமேஷ் மிஸ்ரா, இங்கே ராமு ரமேஷ் இது ரெண்டையும் ஞாபகிச்சுங்க, பண்டிட் ராம் நாராயணன், அடுத்து ரமேஷ் மிஸ்ரா, அதுக்கப்புறம் சாகூர் கான், உஸ்தத் சுல்தான் கான், அதுக்கப்புறம் துருபா கோஸ், சரிங்களா, துருபா கோஸ். சரி, அதுக்கப்புறம் இருக்கிறது வயலின். வயலின் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லாமே நமக்கு தெரிஞ்ச பேராக தான் இருக்கும். எம்எஸ் கோபாலகிருஷ்ணன், லால்குடி ஜெயராமன், அதுக்கப்புறம் டிஎன் கிருஷ்ணன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீமதி எம் ராஜம், அதுக்கப்புறம் எம் சந்திரசேகரன், விஷ்ணு கோவிந்த் ஜாக், அதுக்கப்புறம் குன்றக்குடி வைத்தியநாதன், சரிங்களா. இந்த ஏழு பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வயலினில் ரொம்ப சிறந்து விளங்கக்கூடியவங்க. எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சயின்டிஸ்ட் ஐன்ஸ்டீன் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு பிடிச்ச இன்ஸ்ட்ருமெண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வயலின், சரியா, ரொம்ப அடிக்ட்டு ஐன்ஸ்டீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வயலின் மியூசிக்குக்கு. சரி, இந்த ஏழு பேரை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம், எம்எஸ் கோபாலகிருஷ்ணன், லால்குடி ஜெயராமன், சரிங்களா, டிஎன் கிருஷ்ணன், ஸ்ரீமதி எம் ராஜம், அடுத்து எம் சந்திரசேகரன், விஷ்ணு கோவிந்த் ஜாக், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குன்றக்குடி வைத்தியநாதன். இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வயலினில் சிறந்து விளங்கக்கூடியவங்க. சரி, அடுத்தது கிட்டார். கிட்டாரை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்ஜ், புஷ்கான், காப்ரா, ஒரே ஆள் தான், சரிங்களா, காப்ரா கிட்டார், காப்ரா. அப்புறம் மேண்டலின், மேண்டலின் யூ சீனிவாஸ் தான், சரிங்களா, நிறைய படத்துல எல்லாம் சொல்லுவாங்க மேண்டலின் சீனிவாஸ், மேண்டலின் சீனிவாசன் சொல்லுவாங்க, சரிங்களா, மேண்டலின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ சீனிவாஸ். சரி, அடுத்தது இதுவரை நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட், கம்பி கருவி, சரிங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விண்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் ப்ளோயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், காற்று கருவிகள்னு சொல்லக்கூடியது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செனாய். செனாயை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்மில்லா கான், உசத் அலி அகமத், ஹுசைன் கான், அதுக்கப்புறம் பண்டிட் ஆனந்த்லால் தயா சங்கர், இந்த நாலு பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. செனாய், பிஸ்மில்லா கான், சரிங்களா, பிஸ்மில்லா கான், பிஸ்மில்லா கான், உஸ்தத் அலி அகமது, ஹுசைன் கான், அதுக்கப்புறம் ஆனந்த்லால் தயா சங்கர், செனாய். சரி, அடுத்தது ஃப்ளூட்டு. ஃப்ளூட்டை பொறுத்தளவு ஹரிப்பிரசாத் சௌராசியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பன்னலால் கோஸ், அதுக்கப்புறம் டிஆர் மகாலிங்கம், என் ரமணி, பண்டிட் ரகுநாத் சேத், மொத்தம் அஞ்சு பேர், சரிங்களா. ஃப்ளூட்டை பொறுத்தளவு நமக்கு தெரிஞ்ச நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஆர் மகாலிங்கம் அண்டு என் ரமணி. இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹரிப்பிரசாத் சௌராசியா, அதுக்கப்புறம் பன்னலால் கோஸ், அதுக்கப்புறம் பண்டிட் ரகுநாத் சேத், இந்த அஞ்சு பேரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளூட் இன்ஸ்ட்ருமெண்ட். அடுத்தது நாதஸ்வரம். நாதஸ்வரத்தை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன மௌலானா, சரிங்களா, ஷேக் சின்ன மௌலானா, அதுக்கப்புறம் டிஎன் ராஜரத்னம் பிள்ளை, இவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் இருந்து ஸ்டாம்பே வெளியிட்ருக்காங்க ராஜரத்னம் பிள்ளைக்கு. சரி, அப்போ ஷேக் சின்ன மௌலானா, அதுக்கப்புறம் டிஎன் ராஜரத்னம் பிள்ளை, இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாதஸ்வரத்தில் சிறந்து விளங்கக்கூடியவங்க, சரியா. சரி, அடுத்தது பெர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதாவது தோல் கருவிகள், சரிங்களா. இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரிங்கு பார்த்தோம், அதுக்கப்புறம் ஏர் பிளவ் பார்த்தோம், இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெர்கஷன். பெர்கஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தபேலா, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஆள் ஜாகிர் ஹுசைன், சரிங்களா, தபேலானாலே ஜாகிர் ஹுசைன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுபாங்கர் பானாஜி, அதுக்கப்புறம் பண்டிட் கிஷான் மகாராஜ், அதுக்கப்புறம் உஸ்தத் ஃபசல், உஸ்தத் அக்ரம் கான், அதுக்கப்புறம் சந்தீப் தாஸ், சரிங்களா. இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தபேலா. தபேலாவில் ரொம்ப முக்கியம் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜாகிர் ஹுசைன், சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுபாங்கர் பானாஜி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்டிட் கிஷான் மகாராஜ், சரிங்களா, அடுத்து உஸ்தத் ஃபசல், உஸ்தத் அக்ரம் கான், அதுக்கப்புறம் சந்தீப் தாஸ், இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தபேலாவில் சிறந்து விளங்கக்கூடியவங்க. தபேலானாலே ஜாகிர் ஹுசைன் ஞாபகம் வந்துடும், சரிங்களா. அடுத்தது கஞ்சிரா. கஞ்சிரால ஒரே ஆள் தான், தட்சிணாமூர்த்தி பிள்ளை, இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிருதங்கத்திலையும் பெரிய ஆள், சரிங்களா, பின்னாடி பார்ப்போம். கஞ்சிரால தட்சிணாமூர்த்தி பிள்ளை. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பகவாஜ்.
பகவாஜி மிருதங்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுரங்கள் வேறையாக இருக்கும் சரிங்களா. தோட்டாராம் சர்மா ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. பகவாஜில் தோட்டாராம் சர்மா இது கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது, தோட்டாராம் சர்மா. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்டிட் அயோத்யா பிரசாத், அதுக்கப்புறம் பண்டிட் கோபால் தாஸ், அதுக்கப்புறம் ராம்சங்கர் தாஸ் சரிங்களா. இவருக்கு இன்னொரு பேர் புகழ்தாஸ் சரியா, புகழ்தாஸ். அப்போ பக்கவாஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சரிங்களா, பக்கவாஜில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தோட்டராம் சர்மா சரியா. பக்கத்தில் தோட்டம் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, பக்கவாஜ் தர்மா, பக்கவாஜ் தோட்டாராம் சர்மா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு யாரை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பக்கவாஜ் புகழ்தாஸ், பக்கவாஜ் புகழ்தாஸ். புகழ்தாஸ்ன்னு முடித்த உடனே நீங்கள் கோபால்தாஸ் சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்கவாஜ் அயோத்யா சரியா, அயோத்யா பிரசாத், அயோத்யா பிரசாத். அப்போ பக்கவாஜி பக்கத்தில் தோட்டம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பக்கவாஜி வாசித்தோம் அப்படின்னா புகழ், புகழ்தாஸு, புகழ்தாஸ்க்கு இதை முடித்தோன்னே கோபால்தாஸ். புகழ்தாஸோட பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராம்சங்கர் தாஸ் சரிங்களா. அடுத்தது கோபால்தாஸ்க்கு அப்புறம் பக்கவாஜி அயோத்யா, அயோத்யா பிரசாத் சரிங்களா. அதுக்கப்புறம் ஜல் தரஞ்ச், ஜல் தரஞ்சுனா அந்த சின்ன சின்ன கிண்ணமாக வச்சு நிறைய ரவுண்டாக வச்சு வாசிப்பாங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜல் தரஞ்ச் சரியா. அப்போ இவருக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறையா கிண்ணம் வைக்கிறாங்களா, மில்லியன் கணக்கில் கிண்ணம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மில்லிண்ட் துலாங்கர் சரியா, பண்டிட் மில்லிண்ட் துலாங்கர். அப்போ ஜல் தரஞ்சு மில்லிண்ட் துலாங்கர் புரியுதுங்களா. சரி அடுத்தது மிருதங்கம், மிருதங்கத்தை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் தமிழ் பேராக தான் இருக்கும், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழனி சுப்பிரமணியம் பிள்ளை, அடுத்து கே வி பிரசாத்து, எஸ் வி ராஜாராவ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உமையால்புரம் சிவராமன், அதுக்கப்புறம் காரைக்குடி மணி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலக்காட்டு ரகு, அதுக்கப்புறம் தட்சிணாமூர்த்தி பிள்ளை. ஆல்ரெடி தட்சிணாமூர்த்தி பிள்ளை வேறு எங்கே பார்த்தோம், இதுக்கு முன்னாடி ஸ்லைடில் கஞ்சீரான்னு ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா, அதில் தட்சிணாமூர்த்தி பிள்ளை ரெண்டு இடத்துல வர்றாரு தட்சிணாமூர்த்தி பிள்ளை. மிருதங்கத்திலும் பெரிய ஆள் தட்சிணாமூர்த்தி பிள்ளை சரி. அப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி தட்சிணாமூர்த்தி பிள்ளை முடிஞ்சிச்சு. இப்போ மீதி ஆறு பேரை ஞாபகம் வச்சுக்கிறணும். இந்த மாதிரி தமிழ் ஊர் பேர் வந்தாலே அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிருதங்கம், எக்ஸப்ஷன் கேஸு குன்னக்குடி வைத்தியநாதன் சரிங்களா. குன்றக்குடியை மட்டும் விட்டுருங்க, மீதி பார்த்தீங்க அப்படின்னா உமையால்புரம், காரைக்குடி, பாலக்காடு, பழனி சரிங்களா. இப்போ இந்த நாலு ஊர் பேருமே தமிழ் ஊர், பழனி, உமையால்புரம், காரைக்குடி, பாலக்காடு. இவங்க நாலு பேரும் வந்தாலே மிருதங்கம். அதுக்கப்புறம் ரெண்டு பேர், ஒரு ஆள் கேவி, அடுத்தாள் எஸ்வி சரிங்களா. கேவி பிரசாத்து, எஸ்வி ராஜாராவ் சார். இப்போ இவங்க ரெண்டு பேரும் கேவி பிரசாத்து, எஸ்வி ராஜாராவ், கேவி எஸ்வி, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஊர் பேர் என்னென்ன ஊர், பழனி, உமையால்புரம், காரைக்குடி, பாலக்காடு. இது நாலு வந்துச்சு அப்படின்னா மிருதங்கம் சரிங்களா. பழனி சுப்பிரமணியம் பிள்ளை, உமையால்புரம் சிவராமன், காரைக்குடி மணி, பாலக்காடு ரகு சரியா. ஊர் பேர் நாலு பேர் வந்துச்சு அப்படின்னா மிருதங்கம். அடுத்து கேவி எஸ்வி, கேவி பிரசாத்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்வி ராஜாராவ். நமக்கு கேவி ஆனந்த் தெரியும், அதே மாதிரி கேவி பிரசாத்து, கே எஸ்வி ராஜாராவ். இது போக கஞ்சிராவிலையும் ஃபேமஸ்ஸு, மிருதங்கத்துலேயும் ஃபேமஸ்ஸு யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தட்சிணாமூர்த்தி பிள்ளை சரிங்களா. சரி அடுத்தது கடம், கடத்தை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடம் வந்து பார்த்தீங்கன்னா எதில் மட்டும்தான் இருக்கும்னா கர்நாடிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ தமிழில் ரெண்டே பேர் தான், டிஹெச் விநாயகராம் சரிங்களா, டிஹெச் விநாயகராம். இவருக்கு இன்னொரு பேர் விக்கி விநாயக் சரிங்களா, விக்கு விநாயக். அடுத்தது இஎம் சுப்பிரமணியன், இஎம் சுப்பிரமணியம், டிஹெச் விநாயகராம், அதுக்கப்புறம் இஎம் சுப்பிரமணியம் புரியுதுங்களா. இவர் இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடம். அப்போ நம்மளை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில்
என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டு அவங்க பேர் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறணும் சரிங்களா. ஏதாவது ஒரு கீவேர்டு க்ளூ ஏதாவது வச்சு ஞாபகம் வச்சுக்கிட்டே இருங்க சரியா. ஏன் அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கேட்குறது கிடையாது சரியா. அந்த ஃபஸ்ட்டு நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமஸான பர்சனாலிட்டி. இப்போ எப்படி தபேலாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாகிர் ஹுசைன் பார்த்தோம், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கடமுக்கு டிஹெச் விநாயகராம் அல்லது விக்கு விநாயக், மிருதங்கத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழனி சுப்பிரமணியம் பிள்ளை, இதெல்லாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து கஞ்சிராவுக்கு தட்சிணாமூர்த்தி, பக்கவாச்சிக்கு தோட்டாராம் சர்மா, தோட்டாராம் சர்மா ரொம்ப 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 முக்கியம். ஜல்தரஞ்ச், ஜல்தரஞ்சுனா நிறைய வச்சு அடிக்கிறதுனால அதுக்கு பேர் மில்லியன் கணக்கில்ன்ட்டு மில்லன்ட்டு துலங்கர்னு பேர் வச்சுக்கோங்க சரிங்களா. அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா தபேலா, தபேலாவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஜாகிர் ஹுசைன் தான் சரியா. இப்போ மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 17 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் அதோட பேரும் நம்ம படிச்சிருக்கோம் சரிங்களா. இதை கண்டினியூவாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கிறணும், திரும்ப 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 பார்க்கணும். பார்த்தா தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஞாபகமாக இருக்கும் சரியா. இப்போ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பற்றி பார்த்துருக்கோம் சரிங்களா. அடுத்தது இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் க்வெஸ்சன் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.